அப்புறங்க ஐயா நீங்க வந்து கருப்பு போர்வேலா தானம் பண்ண சொல்றீங்க அது எதுக்கு ஐயா அம்மா அது எது சொன்னீங்களா ஒரு ஜாதகத்துல இப்போ உதாரணமா ஒரு பொண்ணுடைய ஜாதகம் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 வயசு ஆயிருச்சு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிருச்சு இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிருச்சு இந்த ஏழாம் இடங்கிறது முதல் திருமணத்தை சுட்டி காட்டக்கூடியது ஒன்பதாம் இடங்கிறது ரெண்டாவது திருமணத்தை சுட்டி காட்டக்கூடியது பதினொன்றாம் இடங்கிறது மூன்றாவது திருமணத்தை சுட்டி காட்டக்கூடிய வீடு அப்போ அந்த ஜாதகத்தில் ஏழாம் இடம் ஏற்கனவே கெட்டுப்போச்சு அப்போ ஒன்பதாம் இடம் ரெண்டாவது திருமணம் தான் அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ராங்கு இதை நம்ம மாற்ற இயலாது அதுக்காக அந்த பொண்ணோட ஜாதகத்தை வாங்கின உடனே உங்கள் பொண்ணுக்கு முதல் திருமணம் அவுட் ஆயிருக்குன்னு சொன்னால் என்னாகும் ஸோ அதை சொல்ல முடியாது எந்த ஜோதிடரும் சொல்லவும் மாட்டாங்க ஜோதிடருக்கு கண்டிப்பாக தெரியும் தெரியாமலாம் கிடையாது கண்டிப்பாக தெரியும் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு எங்கள் முதல் திருமண வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலாக இருக்குங்க அப்படி தான் சொல்லுவாங்க எந்த ஜோடர் யாருக்கு வந்து தீங்கு நினைக்கிறங்கிற எண்ணம்லாம் இல்லை ஸோ சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க பரிகாரம் போய் செய்வாங்க அது முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிரும் ரெண்டாவது திருமணமும் சிக்கலில் இருக்குது அந்த பெண்ணோட ஜாதகத்தில் இப்படியே மேரேஜ் பண்ணிட்டே போனால் லைஃப் என்ன ஆகிறது அப்போ ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அந்த ஒன்பதாம் இடத்துல அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் மாந்தியும் இருக்குது மாந்திங்கிறது அழிவை சொல்லக்கூடியது மாந்தினா குளிகன்னு பேர் சனியோட பையன்தான் மாந்தி அப்போ அந்த சனி செவ்வாய் மாந்தி இருக்குது இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ரெண்டாவது திருமணம் பண்ணணும் வேறு வழி இல்லை ஏன்னா அந்த பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு இல்லை ரெண்டாவது திருமணம் ஒரு வாய்ப்பு வருது அந்த திருமணமாவது நல்லா இருக்கணுமா இல்லையா அப்போ நான் அது என்ன சொல்கிறேன்னா அது கடகத்தில் இருக்குது சனி செவ்வாய் மாந்தி கடகத்தில் இருக்குது கடகம் வந்து சந்திரனுடைய வீடு கடகம் வந்து சந்திரனுடைய வீடு சந்திரன்தான் மாறி சந்திரன்தான் மலை சந்திரன்தான் மாற்றம் மலைக்கான கிரகம் தான் சந்திரன் சந்திரன் இல்லைன்னா தண்ணி கிடையாது சந்திரன் தான் குளிர்ச்சி இரவில் நீங்கள் நிலா வெளிச்சம் எப்படி இருக்குது குளுமையாக இருக்கா இல்லையா வெயில் காலத்தில் தென் மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டையை கழட்டிட்டு மொட்டை மடியில் படுத்து தூங்குவாங்க நிலா வெளிச்சத்தில் நிலாச்சோறு சாப்பிட்றது மொட்டை மடியில் படுத்துங்கிற பழக்கங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி இருக்குது ஸோ சந்திரன் தான் குளுமை அப்போ அந்த கடகராசிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முண்டே நஸ்ட்ராலஜியில் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தை சுட்டி காட்டக்கூடியது கடல் கடகம் வயலும் வயல் சார்ந்த பகுதி தண்ணீர் கடத்தலாம் விவசாயம் பண்ண முடியும் ஸோ அதனால் அது திருச்சி மாவட்டத்துக்குள்ளக்க அது வந்துடும் முண்டை நஸ்ட்ராலஜியில் தஞ்சாவூர் திருச்சி நாகை எல்லாமே கடலு நாகை எல்லாமே வந்து எங்கே வரும் கடகத்தில் வந்துடும் அப்போ இது எல்லாமே கடகத்தோடு சம்மந்தப்படுது கடகத்தில் ஏற்கனவே செவ்வாய் நீசம் அங்கே போய் சனி வேற இருக்குது அங்கே போய் மாந்தி இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஓயா மாறி சுடுகாடு ஓயா மாறி சுடுகாடு ஓயாமல் மாறி மாறின்னு சொல்கிறாங்களா இல்லையா ஓயாமல் மாறி மாறி பிணம் வருவதால் ஓயாமல் வருவதால் அதனால் ஓயா மாறி சுடுகாடுன்னு அதுக்கு பேர் காசிக்கு நிகரான ஸ்தலம் அது காசி வந்து ஹோல்சேல் மயானம் அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய ஓயா மாறி சுடுகாட்டில் காசிலேயும் காலபைரவர் இருக்கார் திருச்சி ஓயா மாறி சுடுகாட்டிலையும் காலபைரவர் இருக்கார் காசிலேயும் ஹரிச்சந்திர மகாராஜா இருக்கார் காசியை ஆண்டவரே ஹரிச்சந்திர மகாராஜா திருச்சி ஓயா மாறி சுடுகாட்டிலையும் ஹரிச்சந்திர மகாராஜா இருக்கார் காசியிலையும் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி இருக்குது இங்கே அங்காள பரமேஸ்வரியாக இருக்கிறாங்க அதே மாதிரி காசியிலையும் தட்சிணாமூர்த்தி இருக்கார் அங்கே காவிரி வந்து கங்கை வந்து தென்வடலாக ஓடக்கூடியது வாரணாசி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளமேல தான் ஓடும் ஆனால் இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் அப்போ குரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறனால தோஷத்தை போக்கக்கூடியவராக இருக்கிறார் மகரம் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடு சனி செவ்வாய் தான் சுடுகாடு அப்போ சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால அந்த வீட்டுக்குள்ளே தான் புதனோட நட்சத்திரம் இருக்குது ஆயில்யம் அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா ஹரியை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் விஷ்ணுவை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் புதன் அப்போ திருச்சி ஓயாமாரி சுடுகாட்டில் ஹரிச்சந்திர மகாராஜா அங்கே சந்திரனுடைய வீடே அதுதானே புதன் அங்கே தானே இருக்கார் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு தீபம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய சனி செவ்வாய் பைரவர் செவ்வாய் தான் நாய் சனி கருப்பு காலவு சனிங்கிறவர் எதுவும் வேண்டாம் என்ற நிலை வேண்டும் இறைவான்னு சொல்கிறவர் சனி செவ்வாய் பைரவர் அங்கே இருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய காலபைரவருக்கு காலபைரவருக்கிறவர் வந்து கோவணத்தோடு இருக்கிறவர் தானே சனி செவ்வாங்கிறது ஆண்டி ஸோ காலபைரவருக்கு தீபம் ஏற்றி அங்கே குரு உச்சமடையக்கூடிய வீடு குருவோட புனர்பூச நட்சத்திரம் அங்கே இருக்குது அதனால் அங்கே இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கு தீபம் அங்காள பரமேஸ்வரி சந்திரன் தான் அம்பாள் அங்காள பரமேஸ்வரிக்கு தீபம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க பணியாளர்களாக இருக்கக்கூடிய அதாவது பிணம் எரிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டு கருப்பு போர்வை தானம் கொடுத்துட்டு சுடுகாட்டில் வேலை செய்கிறவங்க என்ன கருப்பு போர்வை பற்றி தானே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு கருப்பு போர்வை தானம் கொடுத்து எண்ணெய் அரிசி பருப்பு காய்கறி தானம் கொடுத்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு
வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கம்மா அவங்க வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை செஞ்சு இன்றைக்கி அவங்களுக்கு குழந்தை ஊட்டியோட நல்லா இருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சு ஃபெயிலியர், ரெண்டாவது இந்த திருமணம் முடிச்சு நல்லா இருக்காங்க. ஸோ இதே பரிகாரம் எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் இது வராது. அப்போ இந்த சனி செவ்வாய்க்கு நான் கருப்பு போகிறவ சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறது இல்லை. அந்த சனி செவ்வாய் எங்கே இருக்குது, எங்கே எந்த இடத்த பார்க்குது, அதோட எந்த கிரகங்கள் தொடர்பு இருக்குது, அதை பார்த்து தான் முடிவு சொல்கிறோம். ஸோ இது ஒரு உதாரணமாக இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இது சமீபத்தில் கூட எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க மதுரையிலேருந்து இதை போய் செய்யுங்க, உங்களுக்கு ஒரு சிக்கல்லேருந்து ரிலீஸ் ஆவீங்கன்னு சொல்லி, ஸோ உங்களுடைய கர்மாவை தானம் கொடுங்கன்னு சொல்லி பண்ணணும். ஸோ இது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி நான் பரிகாரம் கொடுக்குறேன். சில பேருக்கு சைக்கிள் ஓட்டுறதுலாம் பரிகாரமாக இருக்குது, புரியுதா இல்லைங்களா? புரியுது. சரிங்கம்மா.